தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலை பள்ளி மற்றும் சிபிஎஸ்இ அகாடமி லூர்தோஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை பாற்றிற்காகவும் சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மறைத்த குருக்களின் ஆண்மையிலை பாற்றிற்காகவும் கென்னி பேப்டிஸ்ட் குடும்பத்தில் இருந்தவர்களின் ஆண்மையிலை பாற்றிற்காகவும் மதாம் தமான் சார் ஆண்மையிலை பாற்றிற்காகவும் திபோன் ஜஸ்டின் ஆண்மையிலை பாற்றிற்காகவும் பரமானந்தம் மரியதாஸ் குடும்பத்தில் இருந்தவர்களின் ஆண்மையிலை பாற்றிற்காகவும் அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் நன்றியாகவும் மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் எமானுவேல் செயின்ட் ஜாக்வாஸ் உடல்நலம் பெறவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெயராஜ் இன்ஃபன்ட் விமல சோபியா திருமணம் நன்கு நடைபெறவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பால் ஜெரால் சாந்தி ராணி நன்றி அறிதலாகவும் அருள் ஃபேன்சி மைக்கேல் பிரதீஷ் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும் பவுல்ராஜ் ஆரோக்கிய செல்வி திருமண நாளில் நன்றியாகும் மற்றும் குடும்ப நலன் வேண்டியும் மரி ஜில்பேர் மழா மோனிகா திருமணம் சிறப்பாக நடைபெறவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் உள்ள பரம தந்தையிடம் உருக்கமுடன் ஆடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனம் வருந்தி எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே மன்னிப்ப வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்து ஆடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை திறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. எங்கள் மீட்பராகிய இறைவா, கத்தோலிக்க விசுவாசத்தை பேணி வளர்க்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் தலைமையாயரான புனித பத்திநாதருக்கு இறை ஞானத்தையும் அப்போஸ்தலருக்குரிய மனதிடனையும் நிரம்ப அளித்தீரே. நாங்கள் அவரை பின்பற்றி கிறிஸ்துவில் வேறுன்றியவர்களாய் எங்கள் வாழ்வை தொடர்ந்து புதுப்பிக்க செய்தருளும் உமோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
நகோமியும் அவர்தம் மருமகளான மோவாயப்பின் ரூத்தும் பெத்லகேம் வந்தனர். ரூத்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 1-3-6 14b 16-22 வசனங்கள். நீதி தலைவர்கள் ஆட்சியாளராய் இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதற்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாபு நாட்டிற்கு சென்றார். அவர் பெயர் எலிமெலேக்கு. அவர்கள் மோவாபு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமெலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் இரு மைந்தரை தவிர வேறு துணையற்றவரானார். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஓர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்து ஏறத்தாழ 10 ஆண்டுகளாயின. பிறகு மக்லோனும் கிளியோனும் இறந்து போயினர். நகோமி தம் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார். நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாபு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாபு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பி சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோப்பா, உன் ஓரத்தை தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டார். அவளை போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம் என்றார். இவ்வாறு நகோமியும் அவர்தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. யாக்கோப்பின் இறைவனை நம் துணையாய் கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவர் அவரே. பல்லவி, ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கிறார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கிறார். பல்லவி, ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கிறார். தாழ்ந்தப்பட்டோரை உயர்த்துகிறார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி, அநாதை பிள்ளைகளையும் கை பெண்களையும் ஆதரிக்கிறார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகிறார். சியோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும்.
உங்களோடு இருப்பாராக. தூய மத்தே எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, உயிருள்ள இறை வார்த்தைகள் 34-40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்டு பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, அமெரிக்காவிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நேரத்திலே வாசகத்திலே இன்று வாசிக்கப்பட்ட பெரிய கட்டளை என்ற வாசகமானது வந்தது. அப்பொழுது திருப்பலி ஆற்றை கொண்டிருந்த நிறைவேற்றி கொண்டிருந்த இளம் குருவானவர் இந்த பெரிய கட்டளையை விளக்கி கொண்டிருந்த போது, வெள்ளை இனத்தவர்கள் இந்த கருப்பினத்தவர்களை எவ்வாறு இழிவு நிலையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை அவர் அவர்களுக்கு சுட்டி காட்டி கொண்டு, இந்த கருப்பின மக்களை மனிதர்களாக மதிக்காத ஒரு சூழ்நிலையை அவர் விளக்கி கொண்டிருந்தார். உடனே அந்த ஆலயத்தில் அமர்ந்திருந்த ஒரு வெள்ளை இனத்தை சார்ந்த மனிதரானவர் எழுந்து குருவானவர் மறையுரை ஆற்றி கொண்டிருந்த நேரத்திலே அவர் கோபத்துடன், இத்தகையதொரு வார்த்தைகளை நாங்கள் கேட்க இங்கே வரவில்லை, மாறாக இறைவனை அறிந்து கொள்ளவும் அவரை வழிபடவுமே நாங்கள் இங்கே வந்தோம் என்று கூறிவிட்டு ஆலயத்தை விட்டு அவர் வெளியேற ஆரம்பித்தார். அவர் மட்டும் வெளியேறவில்லை, அவரோடு சேர்ந்து 40 வெள்ளை இனத்தவர்கள் வெளியேறினார்கள். ஆலய முற்றத்திலே அவர் போய் நின்று, என்ன இறைவன் ஏன் ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டால் அதற்கு நீங்கள் தான் பதில் தர வேண்டும் என்று கூறிவிட்டு வெளியே சென்றாராம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, லேவியர் புத்தகம் அதிகாரம் 19 இறைவசனம் 18 பார்த்தோம் என்றால், யாவே இறைவன் அவரை பின்பற்றிய அவர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு முதன்மையான கட்டளையாக தன்னை அன்பு செய்ய வேண்டும், முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆன்மாவோடும் தன்னை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளையை கொடுத்தார். அதற்கு சரிநிகரான ஒரு கட்டளை இறைமகன் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் அவர்கள் வாழ்ந்த அவர் மத்தியில் வாழ்ந்த மக்களுக்கும் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. காரணம், இந்த யூத இன மக்கள் தங்களுடைய வாழ்விலே அவர்களுடைய திருச்சட்டங்களாக கொண்டிருந்தவை ஏறக்குறைய 613. இதில் அவர்கள் கடைபிடித்தவை 248. கடைபிடிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டவை 365. இவர்கள் இந்த சட்டங்களை அறிந்து கொண்டார்களே ஒழிய அதனை இவர்கள் தங்களுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்தியவர்களாக இல்லை. மாறாக இந்த சட்டங்களை பிறர் மீது திணித்தவர்களாக, பிறர் இந்த சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தியவர்களாக மட்டுமே இருந்தார்கள். எனவேதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து அத்தகைய ஒரு கண்ணோட்டத்தை உடைத்தெறிந்து
நீ உன் மீது அன்பு செலுத்துவது போல உன்னுடைய அயலாரையும் அன்பு செலுத்துவாயாக. இந்த இரண்டு கட்டளைகளும் திருச்சட்ட நூலுக்கு இன்றியமையாத ஒன்று, அடிப்படையான ஒன்று. ஒன்றை தவிர்த்து மற்றொன்றை கடைபிடிப்பது என்பது இயலாத காரியமாக இருக்கும் என்பதனை அறிவுறுத்துகின்றார். நாம் நம்முடைய வாழ்வில் கண்ணை மூடி இறைவனை அன்பு செய்கின்றோம் என்று பல மணி நேரம் செபத்திலே மூழ்கி கொண்டிருக்கின்றனாம். நம்மை எதிர்கொண்டு வருகின்ற மேரியையும் அல்போன்ஸையும் அன்பு செய்ய நாம் மறுப்பதே. ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைக்க நம்மால் எப்படி முடிகின்றது? இறை அன்பு பிறர் என்பது, பிறர் அன்பு என்பது நம்முடைய இரு கண்கள் போல. இறைவனை நாம் அன்பு செய்கின்றோம் என்றால் நமக்கு அடுத்திருக்கின்ற அயலாரையும் அன்பு செய்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. எனவே இறைவனை நாம் முழுமனதோடு அன்பு செய்கின்றோம் என்று கூறுகின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அயலாரையும் முழுமனதோடு அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனை அன்பு செய்கின்ற நாம் நமக்கு அடுத்திருக்கின்ற அயலாரையும் அன்பு செய்வோம். நாமும் இறைவனின் பிள்ளைகள் ஆவோம். ஆமென். சகோதரர் சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக முடிச்சவியுங்கள். அன்பை உருவான இறைவா, திருவழி மாட்டில் மக்கள் பொருள் உணர்ந்து பங்கேற்க அயராது உழைத்த தலைமையாயராம் பத்திநாதரின் நினைவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அவருடைய வழிகாட்டுதலுக்கேற்ப நாங்கள் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் முழுமையாக மனம் ஒன்றித்து பங்கேற்கவும் அது உணர்த்துகின்ற விசுவாச ஒளியில் வாழவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மஞ்சாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஏற்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் மீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் முத திருச்சபை புனித பத்திநாதரனுடைய நினைவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவிழமானீர். ஆகவே தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்தரலோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது, வருபவர் ஆசி வெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா.
வானகத்தந்தையை நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உமையும் ஜாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடும் மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் தருமுன் நின்று ஒழியும் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் என்று ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் முத திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், நமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த வழியை தங்களுடைய இல்லங்களிலிருந்து தொலைக்காட்சியின் வழியாக, நேரடியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் கண்டுமிடம் ஜபிக்கின்ற உடைய பிள்ளைகளை நிறைவாய ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இந்த திருப்பலி வழியாக உடைய திருப்பாந்தத்திலே சமர்ப்பிக்கின்ற அத்தனை விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜபங்களையும் நீ தாமே கனிவோடு கண்ணோக்கி அவர்களுக்கு தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழி நடத்தும் ஆறுமையும் ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமை மிக்க மறியாள், அவருடைய கணவர் புனித சுசெய்யப்பர், புனித அப்போஸ்தலர் என்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற புனித பத்திநாதர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருளே உண்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜபிப்போம்.
ஆண்டவரே தீமையினத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை ஜாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளத்தில் உள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடன் இரக்கம் உண்டாக்கும் உட்கொள்ளும் நோக்கு முடிவுகளாக இருப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடன் இரக்கம் நினைத்துக் கொண்டமைக்கு உள்ளாக்காமல் ஒரு பரிபிறக்க தாள் எங்கள் உள்ளத்தை உடலையும் காத்திருமாறு பொருளாகிறார் குறையும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை நாம் எவ்வாறு அன்பு செய்கின்றோமோ அதே போல நம் சகோதரர் சகோதரியையும் முழு மனதோடு அன்பு செய்ய வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்ற தேவன் இந்த அழைப்பை ஏற்று இந்த திருவிருந்தலை பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமுமை காத்து முடிவில்லாம் வாழ்வழிப்பதாக. ஆமேன்.
செல்வம் மூவரும் இறைவா வெளியுறை செல்வது முதலிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாற்றுமை இழந்து மது வார்த்தை அறிவிக்கப்பட உம் நலம் நல்கிட எங்களை தூக்கி எழுப்பி நிலையை கட்டி எடுக்கும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான செல்வ உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்று தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா தலைமையாயரான புனித பத்திநாதர் தம் வாழ்விலே விசுவாசமும் எளிமையும் மெய்ப்பு பணி தளராத ஆர்வமும் திருச்சபையை வழிநடத்துவதில் திறந்த மனமும் தொலைநோக்கு பார்வையும் கொண்டு விளங்கிட அருள் கூர்ந்தி அவருடைய நினைவை கொண்டாடி நாங்கள் உட்கொண்டை திருவுணவுக்காக மக்கு நன்றி நவில்கின்றோம். அதனாற்றலால் நாங்கள் விசுவாசத்திலும் உமது அன்பிலும் தொடர்ந்து வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இலாமல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் பாவங்களை பொறுத்தரணும். எங்களை சோதனை விழாவையும் நீ மேலுக்கு
பிதாக்கும் சோனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சோசேப்பரே, புனித குழந்தேசுவின் தரிசனமாலே எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசு மரி சூசை எங்களை ரட்சியும். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியாயின் வாழ்க.